நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் பீத்தோட தடுப்போம். ஆக நாங்கள் ஆட்சிக்கு வருகிற பொழுது அந்த எட்டு வழிச்சாலை இருக்கிற திட்டத்தை, அந்த கொடுமையான திட்டத்தை ஒரு அடி கூட நாங்கள் போட விட மாட்டோம். ஆக கை நடுங்குது மாத்திரை போடாம வந்துட்டேன். ஆக ஆக நாங்கள் ஆட்சிக்கு வருகிற பொழுது அந்த நீட் தேர்வை தங்கை சரிதா சரிதா இல்லை அடித்தா அந்த அடித்தாவுடைய இறந்து போல அந்த நீட் தேர்வை ரத்து பண்ணுவோம். ஆக நாங்கள் ஆட்சிக்கு வருகிற பொழுது அந்த ஜிஎஸ்டியை குறைப்போம். ஆக நாங்கள் ஆட்சிக்கு உள்ள அந்த கச்சத்தீவு அந்த மீனவர்கள்லாம் சாகிறார்களே அது கண்ணுக்கு தெரியலையே. ஆக வாழை வீடு, ஆக வஞ்சர வீடு, கிண்ட வீடு, கெளுத்தி வீடு சாப்பிட்றீங்களே, ஆக உங்களுக்கு அதை பார்க்கும்போது கஷ்டமா இல்லையா? ஆக கருணையா இல்லையா? ஆக துன்பமா இல்லையா? ஆக துயரம் மீண்டும் கை நடுங்குது மாத்திரை போடல. ஆக 1977 கொடுத்த தேர்தல் அறிக்கை அப்படியே ஜெராக்ஸ் காப்பி போட்டு 2019 கொடுத்துட்டு வெக்கமே இல்லாம கச்சத்தீவை மீட்டும், கச்சத்தீவை மீட்கும், கச்சத்தீவை கொடுத்தது இவன்டா. யார் கொடுத்தது? கொடுக்கும் போது தலையில பஞ்சில தலையை வச்சு நல்லா படுத்து தூங்குனது யாரு? யாரு? இந்த கரெக்டும் மேத்தியனுக்கும் ஈஸ்டர் எனர்ஜி கார்பரேஷன் கம்பெனி கம்பெனி கிட்ட கையெழுத்து போட்டு கொடுத்தா கமிஷன் வாங்க, கையெழுத்தையும் போட்டு கொடுத்து கமிஷனையும் வாங்கிக்கிட்டு மக்கள் போராடுற பொழுது போராட்டத்தை வந்து உட்கார்ந்துக்கிட்டு கம்முன்னு இப்ப வந்து நாங்க வந்தா தடுத்துருவோம், நாங்க வந்தா எட்டு வழிச்சாலை தடுத்துருவோம். இந்த எட்டு வழிச்சாலை நடக்கிற அந்த சேலத்திலிருந்து சென்னை வரைக்கும் 18 சட்டமன்ற உறுப்பினர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு நாள் சட்டமன்றத்தில் அங்க சட்டமன்றத்தில் போராடல, சேலத்தில் போய் போராடல, இப்ப வந்தா தடுத்துருவோம். இருக்கும்போது எந்த எடுக்கல? சரி, எடப்பாடி பழனிசாமி சரியில்லை, ஓ பன்னீர்செல்வம் அது ஒரு ஒன்று முட்டா பிசு, இன்னும் முரட்டு பிசு, அது எல்லாத்துக்கும் தெரியும். எடப்பாடி பழனிசாமி சரியில்லைன்னு சொல்றதுக்கு ஸ்ரீ டிவி தினகரனும், எடப்பாடி பழனிசாமி சரியில்லைன்னு சொல்றதுக்கு ஸ்டாலின் தேவையா? எடப்பாடி பழனிசாமி சரியில்லைன்னு சொல்றதுக்கு எங்க என் மகன் அகவனே போதுமே மூணு வயசு அவன் கணக்கா லூசு பண்ணி வேலையை பார்ப்பாமா அவனே சொல்லுவான். திமுக உடன்பிறப்புகள்லாம் இப்படியே சோழ முறுக்கிக்கிட்டு ஏற்கனவே 5-9 வருஷத்துக்கு முன்னாடி அயன் பண்ணி வச்ச அந்த பழைய கரவெட்டி எடுத்து போட்டாங்க, 5 வருஷமா உடுத்தல, என்ன உடுத்திட்டு நடமாட முடியாதுன்னு இப்ப எடுத்து கரவெட்டியை போட்டுக்கிட்டு முறுக்கிக்கிட்டு சட்டப்பையில உதயநிதி ஸ்டாலின் படம், கலைஞர் படம் வச்சிருந்தாங்க ஐயா கலைஞர், இப்ப கலைஞர் படத்தை கிழிச்சு ஓரமப்பட்டு ஸ்டாலின் படத்தை வச்சிருந்தாங்க, இப்ப அதை வச்சுட்டு உதயநிதி ஸ்டாலின் படம் வச்சுக்கிட்டு அவங்க எல்லாம் நாங்க ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வீங்க? கச்சத்தீவை மீட்டெடுப்போம், சரி. மீத்தேன் ஹைட்ரோ கார்பனை தடுத்துருவோம், சரி. எட்டு வழி சாலையை வரவே விட மாட்டோம், சரி. நீட்டு நாளைச்சு முடைக்கிறோம், சரி. ஸ்டெர்லைட்டா இழுத்து முடிவோம், சரி. இந்த நீட்டு நோக்கு, இந்த ஹைட்ரோ கார்பனுக்கு, இந்த எட்டு வழி சாலை விடுங்க, ஹைட்ரோ கார்பனுக்கு, இந்த கூடங்குளம் அணு உலைக்கு, இந்த ஸ்டெர்லைட்டுக்கு எந்த கேணப்பயமாவன், கிறுக்கு பயமாவன், எந்த முட்டா பயமாவன் எவன் கையெழுத்து போட்டு கொடுத்தான் அப்படின்னா ஏதோ லூசு பைத்தியக்கார பையன் கையெழுத்து போட்டு கொடுத்தான்னு சொல்றான். அந்த அவன் கையெழுத்து போட்டு கொடுத்தா பாருங்க, அந்த கையெழுத்து போட்டு கொடுத்தவரே உட்கார்ந்து படிக்கிறார். பேச போறாருல்ல, நம்ம ஜனாதிபதி பேச போறாரு, மக்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைவான், காத்திருப்பான். ஏன் சிங்கள தேச ராஜபக்சே பேச போறான் கூட சிங்களவ காத்திருப்பான். ஆனா ஒரே ஒரு நாட்டுல ஒரு நாட்டின் பிரதம அமைச்சர் நான் பேச போறேன் அப்படின்னு சொல்லணும்னு 2000 நோட்டை மாத்த ஓடுறான். ஐயையோ என்னமோ பண்ண போறான், 2000 நோட்டை மாத்தி வையி. ஐயையோ என்னமோ பண்ண போறான், பணத்தை போறான் அமைக்க வையி. ஐயையோ வேற ஏதாவது சட்டத்தை போட்ட போறான், ஒரு மணி நேரம் தான் உங்க மனைவி கூட இருக்கணும்னு சொன்னாலும் பொண்டாட்டியை ஒழிச்சு வைனு ஓட்டான். எல்லாரும் சட்டத்தை போட்டான்ல, ஒரு நாள் நைட்ல பணத்தை செல்லாதுன்ட்டான், ஒரே நாள் நைட்ல ஜிஎஸ்டி வரிய போட்டு நாட்டை விலைவாசி பூரா ஏத்தி விட்டான், சிறு குறு தொழிலாளர் பூரா சோழியை முடிச்சு விட்டான். இப்ப என்ன பண்ண போறேன் காத்துதான், நல்ல வேலை என்ன பண்ணிட்டான், இப்ப நாங்க ஆட்சிக்கு வந்தா 15 லட்சம் பணம் தருவோம் அப்படின்னு சொன்ன உடனே இங்க தனது பணத்தை தரலன்னு தெரிஞ்சு போச்சு, கண்டுபிடிச்சிட்டான். நாங்க ஆட்சிக்கு வந்தா மேரா இசான் இசான் பௌத் வாத்துகே, மேரா பௌத் இந்தியா ஹே, அமரா டெம்பிள் மே ஆத்தா ஹேனா ஒன்னு நடக்கலன்னு தெரிஞ்சு போச்சு. சாலையை போட்டு தரேன்னா, கழிவறையை கட்டி தரேன்னா, ஒய்ஃபை ஒய்ஃபை ஃப்ரீயா தரேன்னா, யார் ஒய்ஃபுன்னு கேட்டாதீங்க, ஒய்ஃபை இணையதளம், இணையதளத்தை ஃப்ரீயா தரேன்னா அதுவும் வரல. இப்ப எல்லாம் கண்டுபிடிச்சிட்டான். இப்ப ஊருக்குள்ள ஏதாவது சொன்னா கண்டுபிடிச்சிருவான்னு விண்வெளியில நாங்க சிறிய சாதனை பண்ணிட்டான். விண்வெளியில என்ன சாதனைன்னு கேட்டா போய் நீ நேரா விண்வெளி போய் பாத்துக்கிட்டான். இப்ப விண்வெளிக்கு நம்ம எப்படி போறது எப்படி பாருங்க, ஊருக்குள்ள சொன்னா கண்டுபிடிச்சிருவான். நாங்க 1 கோடி கழிவறை கட்டி கொடுத்துருக்கிறோம், 2 கோடி பேருக்கு வருஷத்துக்கு வேலை கொடுப்போம்னா கேண்டா எங்கடா வேலைன்னு கேட்டா பக்கட போட்டு பொழைச்சுக்கிட்டான். இப்படி நாட்டுக்குள்ள ஏதாவது சொன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. விண்வெளியில நாங்க பெரிய ஆராய்ச்சி பண்ணிருக்கோம், ஒருவேளை விண்வெளியில மிகப்பெரிய ஆராய்ச்சி நடந்தா அது வெற்றிகரமா முடிஞ்சிருந்தா அந்த விண்வெளி ஆராய்ச்சி வீரனுக்கு பாராட்டு, ஐயா மோடிக்கு எப்படி பாராட்டு? இந்த கேள்வியை கேட்டா பதில் கிடையாது. இப்படி ஒரு கூட்டம் நாங்க சொல்றோம் முடியும், ஒரு கையெழுத்து, ஒரு சட்டம், அதிகாரம், அதிகாரம் இருந்தாலும் எதுவும் முடியும். ஒரே நாள் இரவுல பணம் செல்லாது அறிவிக்க முடியுது,
ஒரே நாள் இரவுல பிளாஸ்டிக் தடை அறிவிக்க முடியுது, ஒரே நாள் இரவுல ஜிஎஸ்டி போட்டு மக்களை பாடப்படுத்த முடியுது. ஒரு கையெழுத்து தானே, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தா போதுங்க, 2 லட்சம் ரூபாய் சம்பளம் ஒரு எம்பிக்கு, 2 லட்சம் ரூபாய் அவனுடைய தேவைக்கு அதிகமாகவே அவன் சம்பளம் வாங்குறான். ரயிலில் ஃப்ரீ, அலைபேசி ஃப்ரீ இலவசம், வீட்டில் மின் கட்டணம் இலவசம், பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு எல்லாம் இலவசம். அவனுக்கு என்ன தேவை இருக்கு? ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு சும்மா உட்கார்ந்துருந்தா போதும், அவனுக்கு காசு வரும். ஒரு நேர்மையற்ற பாராளுமன்ற உறுப்பினர் கையெழுத்தை மட்டும் சும்மா அப்படி கையெழுத்தை மட்டும் போட்டிருந்தா வருடத்திற்கு 1000 கோடி ரூபாயை சம்பாதிக்கலாம், 5 வருஷத்தில் 5000 கோடி ரூபாய் சம்பாதிச்சுட்டு போயிடலாம். சும்மா சும்மா இருந்தா கமிஷன் வாங்க, லஞ்சம் ஊழல் பண்ண வேண்டாம், கமிஷன் மட்டும் வரும். பல கம்பெனி இந்தியா முழுக்கிற கம்பெனிலேருந்து எம்பிக்கு மத்திய அமைச்சருக்கு அப்பேற்பட்ட உயர் பதவி, பாராளுமன்ற உறுப்பினர் பதவி. அந்த பாராளுமன்றம் யார் இருந்த இடம்? நேர்வை எதிர்த்து கேள்வி கேட்ட பசுமன் முத்துராமலிங்க தேவரும், நேர்வை எதிர்த்து கேள்வி கேட்ட கன்னியமிகு காகிதம் இல்லத்தும் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவி. முத்துராமலிங்க தேவர் காகிதம் இல்லத்து எப்பேற்பட்ட பதவி இருந்து இருந்த இடத்துல ராமலிங்கம் அன்புமணியா? நினைச்சு பாருங்க, இந்த 2 பேரும் போய் உட்கார்ந்து பேசிடுவாங்களா? மீண்டும் ஒரு தவறை நீங்கள் செய்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் உங்கள் பிள்ளைகள் வந்து பேசுகிறோம். எங்களுடைய கருத்துக்களை உள்வாங்குங்கள். இந்த கோபம் என்பது யார்கிட்ட இருந்த கோபம்? உங்கள்கிட்ட இருந்த கோபம் தான் எங்ககிட்ட வந்திருக்கு. பாராளுமன்ற தேர்தலுக்கு நீங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று நீங்கள் வாக்கு பொத்தாலை நீங்கள் அழுத்துகிற பொழுது தூத்துக்குடியில 13 பேரை துள்ள துடிக்க கொன்ற அந்த அதிமுகவின் அந்த இரட்டை சின்னம் உங்களுக்கு ஞாபகம் வரணும். வரணும். இரட்டை சின்னத்தை நீங்க அமைக்கிற பொழுது தூத்துக்குடியில செத்து போன நம்ம தங்கை ஞாபகத்துக்கு வரணும். வாயில சுட்டுக் கொண்டான் வழக்கறிஞர் படிக்க வேண்டிய பிள்ளை, வாயில சுட்டுக் கொண்டான். அப்ப என்ன காரணம்? 100 நாட்கள் போராட்டத்தில் பேசினால் என்பதற்காகவே 10 அடி தூரத்தில், 100 அடி தூரம் இல்ல, 10 அடி தூரத்தில் பக்கத்தில் வச்சு ரிவால்வர் வச்சு போட்டு கேட்க நாதி இல்ல. கதர்ணம் கதர்ணம். 42 பேர் குரங்கணி தீவிரத்தில் உள்ள கிடக்கிறான், 42 தீ எரிஞ்சிட்டு இருக்கு. நினைத்தால் எடப்பாடி பழனிசாமி நினைத்திருந்தால், நிர்மலா சீதாராமன் நினைத்திருந்தால், மோடி நினைத்திருந்தால் காப்பாற்ற முடியாதா? ஹெலிகாப்டர் கொண்டு வந்து காப்பாற்றிருக்கலாம். என்ன சொல்லிட்டான்? ஹெலிகாப்டர் இபிஎஸ் வீட்டுக்கு கல்யாணத்துக்கு தங்க தம்பி உடம்பு சில வாடகைக்கு பேசிட்டான். நீங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் நீங்கள் பொத்தானை அமைக்கிற பொழுது உங்களுக்கு யாபம் தரணும். நம்முடைய மீனவன் பிரிட்டோ என்கிற மீனவன் இந்திய கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த நிகழ்வு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். நீங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று இந்த பொத்தாங்களை திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபிக்கு ஓட்டு போடுற என்ன நினைக்கிற நம்பிக்கூடிய மக்களே, நீங்கள் ஓட்டு போடுகிற பொழுது அந்த 1.5 லட்சம் மக்களுடைய கதர் ஒளி, ஈழத்தில் செத்துப்போன அந்த 1.5 லட்சம் மக்களுடைய கதர் ஒளி உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். நீங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று இந்த கேடுகட்ட கட்சிகளுக்கு வாக்கு செலுத்துகிற பொழுது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். என்னது பொள்ளாச்சியில துடிக்க துடிக்க நம் பிள்ளைகளை அவமானப்படுத்திய பாலியல் வன்முறை கொண்ட அந்த அந்த நிகழ்வு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். 150 நாட்கள் 200 நாட்கள் போராடி டெல்லி பட்டணத்தின் வீதிகளில் பாம்புக்கறி எலிக்கறி சாப்பிட்டு அம்மனமாக நமது அப்பாவும் நமது அம்மாவும் அம்மனமாக நின்று டெல்லி வீதியில் நின்ற அந்த நிகழ்வு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். எல்லாத்திலும் உங்களுக்கு கோபம் இருக்கும். குரங்கணி தீவிபத்தில், ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டத்தில், கஜா புயலில், நீட் தேர்வில் நம் தங்கை அனிதா இறந்த பொழுது பாலியல் வன்கொண்டு நம் பிள்ளைகள் கற்பழிக்கப்பட்டபோது உங்களுக்கு கோபம் இருக்கும். அந்த கோபத்தை ஒட்டுமொத்த கோபத்தையும் உங்களால் காட்ட முடியாது. தனித்தனியாக ஒருத்தனை தேடி அடிக்க முடியாது. ஒட்டுமொத்தமாக அடிப்பதற்குத்தான் ஒரு சின்னத்தை நாங்கள் வாங்கி வந்திருக்கிறோம். விவசாயி பட்ட அடியை விவசாயியால் மட்டுமே தீர்க்க முடியும் என்று எண்ணினால் தேர்தல் ஆணையம் எங்களுக்கு விவசாய சின்னத்தை ஒதுக்கியிருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த துயரங்களுக்கும் இந்த ஒட்டுமொத்த துன்பங்களுக்கும் ஒரே ஒரு தீர்வு, ஒரே தீர்வு, அத்தனை துன்ப பூட்டுகளுக்குமான ஒரே சாவி ஆட்சி அதிகாரம் என்று பெருமதிப்பிற்குரிய சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் சொல்றார். அத்தனை துன்ப பூட்டுக்கும் ஒரே சாவி ஆட்சி அதிகாரம். அந்த அதிகாரத்தை அடைவதற்கு தான் உங்கள் பிள்ளைகள் விவசாய சின்னத்திலே போட்டியிட்டு விவசாய சின்னத்தை தூக்கி கொண்டு வந்திருக்கிறோம். இந்த விவசாய சின்னம் என்பது சாதாரண சின்னம் அல்ல. உலகம் முழுக்க நம்பிக்கூடிய மக்களே, 800 கோடி மக்கள் வாழ்றான். இந்த 800 கோடி மக்களில் எல்லா நாட்டிலும் விவசாயம் நடக்கிறது. எல்லா நாட்டில் நடக்கிற விவசாயத்துக்கு அடிப்படை. உலகிற்கு எப்படி முதல் கப்பல் படையை நம் பாட்டன் ராஜராஜ சோழன் கொடுத்தானோ அப்படி உலகிற்கு முதல் முதலாக வேளாண்மையை, உலகிற்கு முதல் முதலாக விவசாயத்தை அறிமுகப்படுத்திய இனம் நாம் பிறந்த தமிழினம். அந்த தமிழினத்தின் சின்னமான விவசாய சின்னத்தை வருகிறோம்.
நமக்கு சொல்லிக் கொடுக்காமலே தெரிகிற ரெண்டே ரெண்டு தொழில். நீ மருத்துவர் ஆகணுமா? மருத்துவம் படிக்கணும். பொறியாளர் ஆகணுமா? பொறியாளர் படிக்கணும். ஆனால் படிக்காமலே உன் மரபணுவுக்குள்ளே இருக்கிற ஒரே தொழில் விவசாயம் மட்டும்தான். போட்டா முளைக்கும், தண்ணி ஊத்த வேண்டாம், மழை ஊத்தும், போட்டா முளைக்கும். அப்படி நாங்கள் விதைத்திருக்கிறோம், முளைப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறோம். நன்றிக்குரிய மக்களே, நலிந்திருக்கிற, அழிக்கப்பட்டிருக்கிற, ஒடுக்கப்பட்டிருக்கிற இந்த விவசாயிகளை காப்பாத்த, தமிழ் விவசாய குடிகளை காப்பாத்த, விவசாய சின்னத்திலே போட்டியிடுகிற எங்கள் அக்கா சுபாஷின் அவர்களுக்கு நீங்கள் பெருவாரியான வாக்குகளை செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும்.